விரைவு செய்திகள். தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆய்வின்போது கூறப்பட்ட புகார்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்றும் செவிலியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டறிந்து பள்ளியில் சேர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 5 வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும், 5, 8 மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் சேர்ந்துள்ளனரா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் களப்பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் கோவையில் நேற்று தொடங்கியது. இம்முகாமை பாரதியார் பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் பி சண்முகம் தொடங்கி வைத்தார். இதில் கணக்கு எடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் களப்பணிகள் தொடர்பான பல்வேறு நுணுக்கங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மேற்கு மண்டலம் மற்றும் சேலம், திருச்சி, தருமபுரி துணை மண்டல அலுவலகங்களின் அலுவலர்கள் பங்கேற்றனர். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் சார்பில் களப்பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கியது. தியாகராயர் நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாம் புதுதில்லி துணை பொது இயக்குநர் காஞ்சனா வி கோஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மண்டல துணை பொது இயக்குநர் பி டி சுபா தொடங்கி வைத்தார். இதில் முதுநிலை புள்ளியியல் துறை அதிகாரி வி மகாலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை, புதுச்சேரி, கடலூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 80க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சார்பில் 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய மலர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 11ஆம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை அறிமுகப்படுத்தும் அறிவிப்பு விழா குறித்த செய்தி வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன், விஜேபி சந்தோஷம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.